ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆட்டோ என்தூசியாஸ்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த இவ்வளோ பெரிய ஹியூமங்கஸான ஒரு ட்ரக்கை பற்றி தான் பார்க்கணும். என்னடா இந்த ட்ரக்கு தானே, இது நம்ம நார்மலாக ரோட்லேயே பார்ப்போமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை. நீங்கள் நார்மலாக பார்க்குற ட்ரக்கோட ஃபோட்டோஸையும் நான் இந்த ஃபோட்டோஸையும் உங்களை ஆட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெருசு அப்படின்னு. இதுதான் டாட்டாவோட 4825 டிப்பர். என்ன தான் ட்ரக்கில் வந்து பெருசாக இன்டீரியர் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கனாலும் இதில் வந்து அவங்களோட ஏர் கண்டிஷனில் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 16 வீலர் ட்ரக், அதாவது மொத்தமாக 16 வீல் இருக்கும். இதை வந்து நம்ம நார்மல் இந்தியன் ரோட்ஸில் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். பெரும்பாலும் இந்த ட்ரக்கை வந்து நீங்கள் வந்து ஹைவேஸ்லேயோ இல்லை கொஞ்சம் பெரிய ரோட்லஸ் தான் பார்க்க முடியும். இந்த ட்ரக்கு வந்து 16 யூனிட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும், அதாவது கல்லோ மண்ணோ இது வந்து 16 யூனிட் போ 16 யூனிட்ஸ்னா 16 டன்ஸ்னா 16,000 கிலோ. சரி, என்னடா இந்த ட்ரக் வந்து சாஞ்ச சில ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கை வந்து அன்லோட் பண்ணுறப்போ அந்த வீலோட சர்ஃபேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும், பின்னாடி வந்து சரிசமமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஈஸியாக உங்களை லிஃப்டே பண்ண முடியும். ஆக்சுவலி இப்போ வர ட்ரக்ஸ்லலாம், மாடர்ன் ட்ரக்ஸ்லலாம் அதில் ஒரு சென்சார் கொடுத்துட்டாங்க. அந்த சென்சார் மூலயமா ட்ரக்கு வந்து பின்னாடி வந்து ஸ்டெபிளாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். இதே வந்து ஸ்டெபிளாக இல்லைன்னா நீங்கள் வந்து அது லிஃப்ட் பண்ணுறப்போ அந்த பிஸ்டன் அந்த சிலிண்டரில் ஆயில் போய் தான் அது மேலே லிஃப்ட் ஆகாது, ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதை அப்படியே முறிச்சிட்டு கீழே விழுந்து அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இவ்வளோ சொல்லிட்டோமே, இந்த ட்ரக்கோட ப்ரைஸ் சொல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ட்ரக்கோட ப்ரைஸ் வந்து 50 லேக்ஸ். இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.